கண்களை மறைக்கிறது, அவங்களால பார்க்க முடியல. ஒரே ஒருவர் தான் நிற்கிறார் அவன் பக்கம், அவர் அவனை நேசிக்கிறார். அது ஒருவேளை இந்த எல்லா வேதனைகளுக்கும் மத்தியிலே முட்களுக்குள்ளே நாம் இருக்கும் போது திவ்யமான ஒரு மதுரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது மாதிரி யோபுவுக்கு தேவனுடைய அன்பு ஒரு தனித்துவத்துவமாய் காணப்படுகிறது. அதுதான் வந்து வெளிச்சம், அவருடைய அன்பு அவன் மீது பிரகாசிக்கிறது. ஒருவன் தண்டிக்கப்பட்டதினாலே அவன் தவறான மனிதன் அல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. அதுதான் திரும்ப 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 வருகிறது. ஆனா நமக்கு ஏதாவது வேதனையான காரியங்கள் நடந்து விட்டால், தோல்வி நடந்துட்டா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறோம், அதனாலதான் இதெல்லாம் நடக்க தேவன் அனுமதி விட்டு விட்டார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது கூட தவறு, அப்படி நினைக்கிறது கூட பாவம் என்றுதான் சொல்லணும். ஏன்னா தேவன் மனிதர்களுடைய கணக்கு வழக்குகளை பார்த்து அவர்களை நேசிப்பதில்லை, அவர் அவர்களாய் அவரை நேசிக்கிறார். கணக்கு வழக்குகள் அவருக்கு பிரியமில்லாத ஒரு சம்பவங்களாய் மாறி போய்விடுகிறதே தவிர, அதனால வந்து அவர் நேசிக்கிறார் இல்லை அதனால் வெறுக்கிறார் என்று சொல்ல முடியாது. யோபு எப்படி இருந்தால் இந்த மாதிரியான கசப்புகளில் இருந்து வெளியில வந்திருப்பான்? பெஸ்ட் வந்து இந்த மாதிரி மனிதர்களோடு நட்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது. எப்படி பேசுறாங்க பாருங்க, அவன் பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு சொத்தெல்லாம் தொலைச்சிட்டு இன்னைக்கா நாளைக்கா என்று தன்னுடைய வாழ்நாளை எண்ணி உடம்பும் ஃபுல்லா சொரிந்து கொண்டு பரிதாபமான உணர்வுல இருக்கிறான். அவனை பார்த்து வெந்த பொண்ணிலே வேலை பாய்ச்சது மாதிரி பாய்க்காங்க. இவங்கெல்லாம் நண்பர்களாயிருங்க, இந்த மாதிரி நட்பு நமக்கு தேவைதானா? தேவையான தகுதியான நட்பு நமக்கு இருக்க வேண்டும். தவறான மனிதர்கள், பொறாமை மிக்கப்படுகிறவர்கள், அந்த பொறாமையினாலே நம்மை தீங்குக்கு கொண்டு போய் விடுகிறவர்களுடைய நட்பு நமக்கு வந்து கலவாமை வேண்டும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி, இந்த இறக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த தாசனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு சுவாமி, அதை எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் உணர்த்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசும், இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும், உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு பேசி எங்களை மாற்றட்டும் சுவாமி. நமக்கு பிரியமாய் நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் யோபுவின் புத்தகத்திலே அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். யோபுவுடைய வாழ்க்கையிலே இந்த காட்சிகளை நாம் திவ்யம் என்று சொல்ல முடியாது, வேதனை நிறைந்ததாய் அவனுடைய வாழ்க்கை இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன், என்ன வேதனை காரணம்? யோபுடைய வாழ்க்கையில யாரு அவனுக்கு விரோதமா இருந்தது? அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம், சாத்தான் தான் விரோதமா இருந்தான், சாத்தான் அவனிடத்துல பொறாமை கொண்டிருந்தான், அதனால வந்து அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது என்று சொல்லுவோம். தேவன், சாத்தான் வந்து இப்படி செய்தான், தேவன் வந்து அதை அனுமதித்தார், அதனால அவனுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம போன தடவை பார்க்கும்போது எலிபாஸ், தேமானியனாகிய எலிபாஸ் அவனுடைய வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க யோபுவை அவன் குற்றப்படுத்துகிறான். என்ன காரணம்? அப்போ எத்தனை பேர்கள் யோபுவுக்கு விரோதமா இருக்கிறார்கள்? யோபுவை சுற்றி இருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே விரோதமா இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவனை தவிர அவனை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? அப்போ பிசாசு ஒரு மனிதனை குறை சொல்லுகிறது என்றால், பிசாசு ஒரு மனிதனை வந்து
தேவனிடத்துல காட்டி கொடுக்கிறது என்றால் அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன், நிறைய அந்த மனிதனுக்கு மனிதர்கள் மத்தியிலே பொறாமை அதிகமாய் காணப்படுகிறது. நம்ம ஜென்ரலா வந்து கொஞ்சம் நல்லா வாழ்கிறவர்களை பார்த்து கோபம் வரும், வாழ்ந்ததை பார்த்து வந்து எல்லாரும் நல்லா வாழ்றாங்க ரொம்ப நல்லது அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. நம்முடைய ரொம்ப உற்ற நண்பர்களே சில சமயங்களிலே நமக்கு இருக்கும் வாழ்வை பார்த்து கோபம் கொண்டு சில பேர் பேசுவதை கூட நிறுத்தி விடுகிறார்கள். கோபம் வந்துடுது அவங்களுக்கு, அவர்களுக்கே தெரியாது என்ன காரணத்திற்காக நாம் இவர்களிடத்துல கோபித்துக் கொண்டிருக்கிறோம். காட்டி கொடுப்பார்கள் கோபம். இந்த காட்சிகளை எல்லாம் நம்ம அப்போ திவ்யம் என்று காணப்படுவது என்ன? யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் சோகம், திவ்யம் என்று காணப்படுவது எல்லாமே இவர்கள் எல்லாம் இப்படி இருந்தும் மனிதர்களுடைய அவங்க வாயை திறக்கும் போதுதான் அவங்களுடைய உண்மையான நேச்சர் வருகிறது. அவங்க வாயை திறந்து பேசும்போது அவர்கள் யோபு மேலே இருந்த கோபம் பொறாமை அவன் மேல இருந்த கெட்ட எண்ணம் எல்லாம் வெளியில வருது. வெளியில வந்து பார்க்கும்போது ஒரே ஒருவர் தான் நிற்கிறார் அவன் பக்கம், அவர் அவனை நேசிக்கிறார். அது ஒருவேளை இந்த எல்லா வேதனைகளுக்கும் மத்தியிலே முட்களுக்குள்ளே நாம் இருக்கும் போது திவ்யமான ஒரு மதுரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது மாதிரி யோபுவுக்கு தேவனுடைய அன்பு ஒரு தனித்துவத்துவமாய் காணப்படுகிறது. அதுதான் வந்து வெளிச்சம், அவருடைய அன்பு அவன் மீது பிரகாசிக்கிறது. அப்ப நம்ம கேட்கலாம், அவ்வளவு அன்பா இருந்தா ஏன் இந்த மாதிரி எல்லாம் அனுமதித்தாருன்ட்டு. நமக்கு தெரியாது ஏன் அனுமதித்தாருன்னு, ஆனா மாறா அன்பு அவருக்கு காணப்படுகிறது. அது மட்டும் தெரியும், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் அனுமதிக்கிறாரு. என்ன சொல்லன்னா வேதனைக்குள்ளா யோபுவை கொண்டு போகப்படுகிறான், ஆனா அது எல்லாமற்றிலும் அவருடைய அன்பு. இப்ப வந்து தேமானியனுடைய எலிப்பாசுடைய இன்னும் சில ஆர்குமெண்ட்டை நம்ம பார்க்க போறோம். யோபுவுடைய புத்தகம் 5வது அதிகாரம், யாராவது ஒருவர் முழுமையாய் வாசியுங்கள். 5வது அதிகாரம். இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ? பார்ப்போம். பரிசுத்த வான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நீர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன் வேறுன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவன் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பாரில்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை முட்செடிகளுக்குள்ளுமிருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதுமில்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயிலிருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது.
பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கையாயிருக்கும். வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாயிருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேர்வீர். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான். காரியம் இப்படியாயிருக்கிறது. இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான். இப்ப வந்து முழுக்க முழுக்க தேவன் உம்மை சிக்ஷித்தார். எதனால சிக்ஷித்தார் அப்படின்னா அவன் வந்து இதான் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்து தப்பான காரியம் செய்திருப்பீர். உடைய ஆட்டிடியூட் வந்து தவறானதா இருந்திருக்கும். அதனால தேவன் வந்து பனிஷ் பண்ணியிருக்கிறாரு. அதனால இதெல்லாம் வந்தது. கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ண. எதுக்காக சொல்றான்? ஒருவேளை யோபு யார் இடத்திலாவது கோபப்பட்டு இருப்பதை பார்த்திருப்பான். அவனே வந்து யோபுவுக்கு மற்றவர்களை பார்த்து பொறாமை என்று கூட நினைத்திருக்கலாம். எதுக்காக வந்து இதை சொல்றான்னு தெரியல. நிர்மூடன் ஒருவன் வேரூன்றுகிறதை கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை நான் சபித்தேன். அதாவது நிர்மூடனாய் இருக்கிறவன் வேரூன்றுவதை பார்த்தா இவனுக்கு வந்து ஒரு சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருகிறது. இதுக்கு வந்து காரணம் என்ன? இவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், சபிக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இவன் என்ன வந்து இந்த சமூகத்திற்கு வந்து ஒரு போலீஸா? இவன் யாரு இதெல்லாம் செய்யறதுக்கு? இதற்கு காரணம் வந்து இவன் சொல்றான், பொறாமை கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதை பண்ணுனே. இவன் வந்து கோபம் உடையவனாகவும் பொறாமை கொண்டவனாகவும் இருந்திருக்கான். அதனாலதான் இவனுடைய நேச்சரை, இவனுடைய மனுஷீகத்தை இந்த பொறாமை அதம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதாவது ஆறாவது வசனம் பாத்தீங்கன்னா, தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதில்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லைன்னு சொல்றான். அப்போ என்ன சொல்ல வரன்னா, தானாலாம் யாருக்கும் துன்பம் வராது, தானால யாருக்கும் தீங்கு வராது. நீ ஏதோ பண்ணி இருக்கிற, அத வந்து அதுக்காக என்னுடைய பலனை வந்து நீ இப்ப அனுபவித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அவன் சொல்றான். எந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி செய்திருக்கிறான். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து யோபு என்ன பதில் சொல்ல போகிறார்? இந்த மனிதர்கள் வந்து இவ்வளவு பொறாமை நம் அருகிலே நம்மை சுற்றி அவர்கள் உலாவி கொண்டிருக்கும் போது இந்த பொறாமையிலிருந்து எப்படி வெளிவருவது? இவர்களுடைய தீய எண்ணங்களிலிருந்து நம்ம எப்படி வெளியில வருவது? இதை வந்து நம்ம என்ன இன்னைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். என்னதான் செய்யறது? பொறாமை கொல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஆகாப் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் வீட்டுக்கு பக்கத்துல இது ஒரு நிலம் இருந்தது. அந்த நிலத்துல ஒரு நல்ல விளைவான நிலம் ஒன்று இருந்தது. அந்த நிலம், இவன் பெரிய ராஜா, இவன் எத்தனையோ பேர் எவ்வளவோ நிலத்தை கொடுத்தா அவன் வந்து அவன் அதை வாங்க முடியும், கட்ட முடியும். அந்த நிலத்தைதான் வேண்டும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறான். உடனே அந்த நிலத்திற்கு உரிமையாளவனை வந்து கொன்று விட்டு அந்த நிலத்தை எடுத்து அவனுடைய மனைவியும் நிலத்திலே கொடுக்கிறார். என்ன தெரியும், கீரை பாத்தி போடணும், தோட்டம் போடணும்னு இருக்கு ஆசை. இந்த தோட்டம் போடுகிறதுல இருக்கிற ஆசை இன்னொருவனுடைய சொத்தின் மேல இருந்த ஆசையினாலே அவனுடைய குலமே அழிந்து போகிறதற்கு காரணமாய் இருக்கிறது. அவனும் அழிந்து போகிறான் அதற்கு காரணமாய் இருக்கிறது. தகாத காரியங்கள். இதுக்கு என்ன காரணம்? உப்பரிகையில ஏறி பார்க்கும் போது அவனுடைய நான் அந்த தோட்டம், பக்கத்து வீட்டுக்காரனுடைய தோட்டம் அவ்வளவு அழகாய் இவன் கண்களுக்கு பார்த்திருக்கோம். அடாடா,
இது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். பொறாமை மனிதர்களை என்னெல்லாம் செய்ய வைக்குது பாருங்க. அதனாலதான் பொறாமை வந்து நிர்மூடனை கொல்லும் அப்படின்னு போட்டிருக்கு. பொறாமை வந்து கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தியினாதவனை அகம் பண்ணும்னு அவன் சொல்றான். உண்மையிலேயே பொறாமை, ஆகாபுடைய பொறாமை அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரனை கொன்று விட்டது, பக்கத்து வீட்டுக்காரனை அதம் செய்து விட்டது. இல்லையா? ஒருவன் தண்டிக்கப்பட்டதினாலே அவன் தவறான மனிதன் அல்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. அதுதான் திரும்ப 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 வருகிறது. ஆனா நமக்கு ஏதாவது வேதனையான காரியங்கள் நடந்து விட்டால், தோல்வி நடந்துட்டா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறோம், அதனாலதான் இதெல்லாம் நடக்க தேவன் அனுமதி விட்டு விட்டார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது கூட தவறு, அப்படி நினைக்கிறது கூட பாவம் என்றுதான் சொல்லணும். ஏன்னா தேவன் மனிதர்களுடைய கணக்கு வழக்குகளை பார்த்து அவர்களை நேசிப்பதில்லை. அவர் அவர்களாய் அவரை நேசிக்கிறார். கணக்கு வழக்குகள் அவருக்கு பிரியமில்லாத ஒரு சம்பவங்களாய் மாறி போய்விடுகிறதே தவிர, அதனால வந்து அவர் நேசிக்கிறார் இல்லை அதனால் வெறுக்கிறார் என்று சொல்ல முடியாது. அதனால தேவன் வந்து யோபு ஏதோ தப்பு பண்ணியிருந்தாரு, அவனுக்கு பாடம் புகற்ற வேண்டும் என்று சொல்லிதான் இதெல்லாம் அனுமதித்தார் என்பதுல சுத்தமான வேதத்திலே உடன்பாடு இல்லை. அது எப்படியோ நடந்தது, அவ்வளவுதான். ஏன் நடந்தது, எதற்காக தேவன் அனுமதித்தார், ஏன் அப்படியெல்லாம் வாழ்க்கையில் அவனுக்கு நடந்தது, அவ்வளவு வேதனைக்கு ஏன் அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டான், அவனுடைய நண்பர்கள் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாய் பேசுகிறார்கள், அவனுடைய மனைவி ஏன் அவனை கைவிட்டு விட்டார், இது எல்லாவற்றுக்கும் விட என்னன்னா அவனுடைய நிலைமை. ஒரு மனிதனுக்கு வந்து பணம் மட்டும் அவன்கிட்ட இருந்து வெளியில போச்சுன்னு வச்சிருங்க, அவனுடைய கதி கிட்டத்தட்ட இப்படிதான் வரும். யாருக்கும் பயம் இருக்காது. எல்லாரும் வந்து அவங்க மனதுக்குள்ள இருக்கிற காரியத்தை எல்லாம் வெளியிலே கக்கி கொண்டு போவார்கள். அவர்களுடைய வெறுப்பு, பொறாமை, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் கொப்பளித்து வெளிவரும். அந்த மாதிரிதான் வருது அவனை சுற்றி இருக்கும் நண்பர்களுக்கும் அவனுடைய மனைவிக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து வெளியில விடுகிறது என்று நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ப முடியாது, சரி இவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ப முடியாது. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மும்முரமா யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது, பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது, அப்படியே எடுத்து நம்மை வந்து யாருக்காடனா கையளித்து விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களையும் நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் அவன் வந்து செழிப்ப சொல்றான், இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி அவனு சொல்றான், ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் அப்படி செய்யல. தேவனை அவன் நாடியதும் இல்லை, ஒருவேளை யோபு மேல இருக்கிற அவனுடைய கசப்புகளை அவரிடத்தில் அவன் போய் சொல்லதும் இல்லை. ஒருவேளை சொல்லி இருப்பான் என்றால் அவர் அவனோடு இடைப்பட்டு இருப்பார். யோபுவை பற்றி எப்படி தேவ புத்திரர்கள் மற்றும் சாத்தானுக்கு முன்பாய் அற்புதமான அந்த சர்டிபிகேட் கொடுத்தாரோ அதே மாதிரி இவனுக்கும் கொடுத்திருப்பார். தேவனை நாடி நம் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்போம் என்றால் எல்லாவற்றையும் சரி பண்ண அவரால் முடியும். என்னுடைய வாழ்க்கையில கூட நம்மளை சுற்றி பொறாமை அதிகமா இருக்கிறது, நம்மை வெறுப்பவர்கள் அதிகமா இருக்கிறார்கள், நம்மளை வந்து அதாவது முன்னேற முடியாமல் தடுக்கிறவர்கள் யாராவது இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் நினைப்போம் என்றால், அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்துல வெளியில வர்றது எப்படி? யோபு எப்படி இருந்தால் இந்த மாதிரியான கசப்புகளிலிருந்து வெளியில வந்திருப்பான்? பெஸ்ட் வந்து இந்த மாதிரி மனிதர்களோடு நட்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது. எப்படி பேசுறாங்க பாருங்க, அவன் பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு சொத்தெல்லாம் தொலைச்சிட்டு இன்னைக்கா நாளைக்கா என்று தன்னுடைய வாழ்நாளை எண்ணி உடம்பும் ஃபுல்லா சொரிந்து கொண்டு பரிதாபமான உணர்வுல இருக்கிறான். அவனை பார்த்து வெந்த பொண்ணிலே வேலை பாய்ச்சது மாதிரி பாய்க்காங்க. இவங்கெல்லாம் நண்பர்களாயிருங்க, இந்த மாதிரி நட்பு நமக்கு தேவைதானா? தேவையான தகுதியான நட்பு நமக்கு இருக்க வேண்டும்.
தவறான மனிதர்கள், பொறாமை மிக்கப்படுகிறவர்கள், அந்த பொறாமையினாலே நம்மை தீங்குக்கு கொண்டு போய் விடுகிறவர்களுடைய நட்பு நமக்கு வந்து களவாமை வேண்டும். இது வந்து முதல் முதல் ஆண்டவர் வந்து நம்மளை எல்லாவற்றிலும் நிதானித்து பார்க்க சொல்கிறார். எல்லாரிடத்திலும் நம்ம நட்பாகவும் இருக்க முடியாது. அப்போ நம்ம ரொம்ப செலக்டிவா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுடைய உணர்வுகள், ஆட்டிடியூட் எல்லாம் சரியில்லை என்று தெரிந்தால் அதை விட்டு விலகுவது நல்லது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம சில பேரை பார்த்து கோபப்படுகிறோம், பொறாமைப்படுகிறோம். அதுக்கு என்ன வழி? நம்ம அது மற்றவங்க பொறாமைப்பட்டால் நம்ம விலகி போய்விடலாம். நமக்கே அந்த மாதிரி இன்னொருவர் மேல கோபமும் பொறாமையும் இருந்தால் அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? இவன் சொல்ற மாதிரி தேவனை நாடி இந்நியாயத்தை அவனிடத்தில் ஒப்புவிப்பேன். இவன் செஞ்சானு தெரியல, ஆனால் சொல்றான் இதெல்லாம் நடக்குது. அதனால தேவனை நான் நாடுவேன், அவரிடத்துல என்னுடைய தியாகங்களை சொல்ல. உண்மையிலே அப்படி சொல்லி இருக்கிறான், உண்மையிலே இந்த மனிதர்கள் ஆண்டவரிடத்துல பேசுகிற அந்த பழக்கம் அவர்களுக்கு இருக்குமாயின் தேவன் நிச்சயமாய் இடைப்படுவார், நிச்சயமாய் அவர்களை வந்து அந்த பொறாமை, அந்த வன்மத்திலிருந்து, கசப்புகளிலிருந்து வெளியில எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், நீதி உள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் வெண்வீணா இருக்கும். இப்போ நாலு பேர் தான் இருக்கிறாங்க, அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க பாருங்க, பாப்புலேஷன்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ நாலஞ்சு பேர் தான், இவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மைல் இல்லைன்னா அஞ்சு மைல் கழிச்சு இன்னொரு ரெண்டு மூணு வீடு இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகளாய் வாழ்ந்து மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களிலே அவங்களுக்குள்ள எவ்வளவு பயங்கரமான பொறாமை, எவ்வளவு பயங்கரமான வேதனைகள், இந்த டாக்ஸிக் வார்த்தைகள்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வெளியில வெளியில வந்து விழுது. இத வந்து யோசித்தோன்னு வச்சிடுங்க ஒரு நிமிஷம். இப்போ அனாவசியமா நம்ம இப்படி யோபு மேல பொறாமைப்படுகிறோமே, அனாவசியமா இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகளை கொடுக்கிறோமே, இது சரியான ஒரு நிமிஷம் யோசித்தா கூட அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பாங்க, அன்பின் உருவாய் இருப்பாங்க, எல்லாமே மாறிவிடும். ஆனா அந்த ஒரு நிமிஷம் கூட இவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஏன்னா பொறாமை மனிதர்களுடைய கண்களை மறைக்கிறது, அவங்களால பார்க்க முடியல. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இதயத்தை காத்துக்கொள்வோம். நமக்கு வந்து யாராவது நம்முடைய வளர்ச்சியை குறித்தோ இல்ல அவர்களுடைய ஐஸ்வர்யங்களை குறித்தோ நமக்கு வேதனையோ இல்லை பொறாமையோ இல்லை கோபமோ இருந்தால் அந்த எண்ணங்களிலிருந்து நம்மை வெளியில கொண்டு வருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதே மாதிரி பொறாமை நிறைந்த மனிதர்கள் மத்தியிலே நம்ம வசிக்கும் போது அந்த தீய உணர்வுகள், தீய எண்ணங்கள், தீய ஆட்டிடியூட்ஸ்ல இருந்து நம்மை காக்கும்படியாய் அவர் நம்மை வெளியில கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். பொறாமைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அது வந்து அந்த டிசர்னிங் ஆவி நமக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை பொலிவு பெற, நம்முடைய வாழ்க்கை செப்பனிடப்பட தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்முடைய எண்ணங்கள் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாவற்றையும் எடுத்து அவர் இடத்துல கொடுப்போம். பாஸ்டை கூட அவர் சரி பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய வசனங்களுக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற பொறாமை கண்கள், எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எங்களுடைய அலுவலகத்துல இருக்கிற பொறாமை கண்கள், அதன் மூலமாய் எங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள், இவர்களுடைய எல்லாமுடைய கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் நியூட்ரலைஸ் பண்ண அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய திவ்ய காட்சிகளை நாளும் நாங்கள் தரிசிக்கவும் உடைய பிரசன்னத்தினாலே நிறைந்திருக்கவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.